வியாசா பத்மாசனஸ்தாம் விபுலகலிதடீம் பத்மவத்னா ஜதாட்டீம் கம்பீரவர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணு பத்னி ஜ தீமஹே தன்னோ ஆ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 23/5/2024 வியாழக்கிழமை. இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். இந்த பௌர்ணமி நாட்களிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே முருகன் ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று இந்த அம்பாள் ஆலயங்களிலே சுமங்கலிப்பெண்கள் கன்னிப்பெண்கள் இணைந்து நடத்துகின்ற திருவிளக்கு பூஜை இந்த பௌர்ணமி நாட்களிலே தீபங்களை ஏற்றி வைத்து மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பல்வேறு சிறப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியது. சர்வ மங்களத்தையும் தரக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி நித்யலட்சுமி சத்யலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாக்கியலட்சுமி என்று இந்த அஷ்டலக்ஷ்மியின் வடிவங்களாக தீபத்திலே ஆவாகனம் செய்து பூஜித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நமக்கு அருகிலே ஆலயமில்லை அல்ல ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே கூட நீங்கள் இந்த பௌர்ணமி நாட்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வீட்டிலே சுவாமி அறையிலே உட்கார்ந்து அந்த தீபத்தை சுத்தமாக விளக்கி எடுத்து அலங்காரம் செய்து பட்டு கட்டி மாலை சாத்தி பொட்டு வைத்து தீபங்களை ஏற்றி வைத்து குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று 108 தடவை சொல்லக்கூடியவர்கள் 108 தடவை அர்ச்சனை பண்ணிக்கொள்ளலாம். இல்லை 51 தடவைகள் அர்ச்சனை பண்ணிக்கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 16 தடவைகளாவது அதை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கொள்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கதாட்சம் அந்த வீட்டிலும் நிறைந்து வாழ்விலும் உயர்வுகள் தருகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. இன்று இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமி நாளிலே பல்வேறு ஆலயங்களில் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையிலே கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே நேற்றைய தினம் பஞ்சரத பவனி நடைபெற்று இன்று காலை விசேஷமான பூஜைகள் வழிபாட்டுகளோடு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் மீண்டும் ஊர்வலமாக சென்று அங்கே தீர்த்தமாடுகின்றதாகிய சிறப்பான நிகழ்வு தீர்த்தோற்சவம். அந்த தீர்த்தோற்சவம் நடைபெற்று சாயங்கால வேளையிலே துவஜ அவரோகணம் என்கின்ற கொடி இறக்குகின்ற உற்சவத்தோடு இந்த இன்றைய வைகாசி மாதத்து பௌர்ணமி உற்சவ நிகழ்வுகளெல்லாம் நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பல்வேறு ஆலயங்களிலும் இன்றைய தினம் தீர்த்த உற்சவம் நடைபெறும். அவ்வாறு இடங்களில் நாம் சென்று
இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை எல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன்மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவை நாம் என்றென்றும் குருவாக இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். முதல் ஏற்பாட்டிலே அல்லது இஸ்ரேல் மக்களுடைய யூத சமயத்திலே குது என்பது குது குலமாக இருக்கின்றவர்கள், அவர்கள் தங்களுடைய இந்த கடமையை செய்வதற்காக பல்வேறு சட்டங்களை ஒழுங்குகளை அவர்கள் கடைபிடித்து ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கள் சார்பாக இடைநிலையாளர்களாக இருந்து மிருகங்களை வெட்டி இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பல்வேறு பலி வகைகளை அவர்கள் காலகாலமாக அவர்கள் ஏற்படுத்தி மோசே ஆரோன் வழிவந்தவர்கள் இந்த குருத்துவத்தை அவர்கள் மிகவும் நுணுக்கமாக கடைபிடித்து வந்தார்கள். பலி ஒப்பு கொடுப்பதுதான் அவர்களுடைய முதல் முதலான மேன்மையான பணியாக கருதப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவினுடைய வாழ்விலே கிறிஸ்துவும் ஒரு குருவாக இருந்தார். அவர் சடங்குகளை நிகழ்த்துகின்ற ஒரு குருவானவராக அல்லாமல், அவரை மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் குரு என்று சொல்லப்படுகின்றது. மெல்கிசேத் என்பவர் இந்த பரம்பரை பரம்பரையாக வருகின்ற யூத மதத்திலே இருக்கின்ற குரு அல்ல, அவருடைய பின்புலம் தெரியாத ஒரு குரு. அவருடைய முறைப்படி குருவாக கிறிஸ்து விளங்குகின்றார் என்றால், அவர் ஒரு பரம்பரை பரம்பரையாக கிடைத்த அந்த கடமையை செய்தார் என்பதல்ல. கிறிஸ்துவுடைய வாழ்வில் அவர் தம்மை பலியாக்கினார். அவருடைய சாவு ஒரு பலியாக இருக்கின்றது, வேள்வியாக இருக்கின்றது. வெறுமனே மிருகங்களுடைய இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுப்பதல்ல, தன்னுடைய வாழ்வில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு அவர் சாவை அணைத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். சாவை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மிகவும் துன்பகரமான, தாங்க முடியாத வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சாவு, அவருடைய சாவு என்பது அவர் குற்றமற்றவராக இருந்தும் குற்றவாளியாக கொலை செய்யப்படுகின்றார். அதற்கு தம்மை கையளிப்பதுதான் அவருடைய குருத்துவத்தினுடைய உண்மைத்தன்மையாகும். குரு என்பது அவர் வேறு, பழிப்பொருள் வேறு அல்ல. அவரே பீடமாகவும் பழிப்பொருளாகவும் ஆகினார். அதனால் இயேசுவினுடைய குருத்துவம் அவருடைய பாடுகள் சாவிலே நிலைநிறுத்தப்படுகின்றது. அதனால் அவர் என்றென்றும் குருவாக இருக்கின்றார், தனிப்பெரும் குருவாக இருக்கின்றார். அவருடைய குருத்துவத்திலே பணி குருத்துவமாகவும் பொதுநிலையினருடைய பொது குருத்துவமாகவும் நாங்கள் கலந்து கொள்கின்றோம். பலியிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பலி அவருடைய சாவினுடைய நினைவில் நாங்கள் கலந்து கொள்வதனூடாக கிறிஸ்துவினுடைய சாவோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் இணைத்து கொள்கின்றோம். வெறுமனே ஒரு சடங்காக அல்ல, அன்றாட நாங்கள் எதெதற்காக தியாக மனத்தோடு எங்களை கையளிக்கின்றோமோ
தியாகம் செய்கின்றோமோ, எங்களை வேள்வியாக்குகின்றோமோ, பலியாக்குகின்றோமோ, அதன் வழியாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய மேன்மையான குருத்துவத்திலே எல்லோருமே பங்கேற்கின்றவர்களாக திகழ்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய குருத்துவத்தில் எங்களுடைய வாழ்வு இணைந்து கொள்வதற்கு அவர் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமீன். சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரை விளக்கணத்தை சொல்கின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதே போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும், பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லீம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து மறைந்து ஒதுங்கி
பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக்க, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது, மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது, மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் களங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹ்.